வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், மாணவிகளுக்கு ரூபாய் மாதந்தோறும் 1000 ரூபா உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12 வரைக்கும் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு அவங்களின் உயர்கல்வி சேர்வதற்கு அவங்கள ஊக்குவிப்பதற்காக மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நீங்களே விண்ணப்பிக்கலாம். அதுவும் இந்த மாதம் கடைசி, அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 முதல் 12 வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் தான் பயின்றுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு இவ்வளோ இருந்தாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இவ்வளோ இருந்தாலே போதும், நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, பென்கல்வின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. penkalvi.tn.gov.in டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, penkalvi.tn.gov.in. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு லோட் ஆகும். கொஞ்சம் இது வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஓப்பன் ஆகிட்டு, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் நீங்கள் 6 முதல் நீங்கள் 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் பயின்றிருந்தால் அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹை எஜுகேஷன் அந்த ஸ்கீம் படி உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா வழங்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சுட்டு போனவங்க, யூஜி டிகிரி, அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ எனி டிகிரி முடித்தவங்க, இது அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உள் நுழைவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, லாகின் சொல்லிட்டு, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்டூடெண்ட் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் யூசர் நேம் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணால் இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கீழே பாருங்கள், நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ண பிறகு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, ரெஜிஸ்டர் வித் ஓடிபின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ஓடிபி வந்துட்டு, நான் அந்த ஓடிபியை டைப் பண்ணேன், 140 183 140 183. ஓகே, நான் கரெக்டாக டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. லாகின் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் step 1, step 2, step 3, இதை நீங்கள் 3 கம்ப்ளீட் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா step 1, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேட்டா பர்த்து கேட்டிருக்கு. இதில் உங்களுடைய டேட்டா பர்த்தை நீங்கள் கரெக்டாக இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒன்று கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஸ்கூலில் தான் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக உங்களை ஸ்கூலில் கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு அது இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஆப்ஷனல் தான், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரை நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்பா நேமை இதில் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண்ணை இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்முடைய மொபைல் நம்பர் இதில் ஷோ ஆயிருக்கும் பாருங்கள், மொபைல் நம்பர் ஷோ ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கம்யூனிட்டி கேட்டிருக்கு, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, அது பிசி எம்பிசி அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் ஐடி, இதில் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிடுங்க.
ஓகே, நான் என்னுடைய மெயில் ஐடியும் டைப் பண்ணிவிட்டேன், மொபைல் நம்பர் இருக்குது ஆல்ரெடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நீங்கள் டைப் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் இருப்பாருங்க, உங்களுடைய சூஸ் ஃபைல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் கேட்டிருக்கு. இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோட்டோ எம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேபிஜி, ஜேபிஜி, பிஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். குறைந்த பார்த்தீங்கன்னா 2 MB உள்ளால் தான் இருக்கணும் அந்த ஃபோட்டோனுடைய சைஸு, அது நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய நேம் டைப் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதே போல் கரெக்டாக கொடுத்துருங்க. அங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அசியூனியோர் பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ அதனால் அது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூஸ் ஃபைலை நீங்கள் கொடுத்துருங்க, நான் ஃபோட்டோ எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை கொடுத்தா நம்முடைய கேலரிக்குள்ளே டைரெக்டாக ஃபைல்ஸில் போயிடும், ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபைல்ஸில் எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி தகுதி கேட்டிருக்கு எஜுகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இதை கொடுத்துருங்க, அக்ரிகல்ச்சரா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இல்லை இன்ஜினியராக அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்கிற கல்லூரி கேட்டிருக்கு, கல்லூரி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் கல்லூரியின் பெயர் கேட்டிருக்கேன், ஸோ அந்த கல்லூரி நீங்கள் எந்த கல்லூரியில் பெயர் நீங்கள் இந்த படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த கல்லூரியை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ஸ் கேட்டிருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால தான் கொஞ்சம் ஆப்ஷனல் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, நான் கிளிக் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலேஜில் படிக்கிற எத்தனை ஆண்டுன்னு கேட்டிருக்கீங்க, 3 வருஷமே 3, 5 வருஷமே 5 வருஷம். ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகிரும், நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் சேர்ந்த ஆண்டு கேட்டிருக்கு, இந்த காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் எந்த ஆண்டில் சேர்ந்தீங்களோ அந்த ஆண்டு இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களுடைய காலேஜ் ரோல் நம்பர் கேட்டிருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணணும், இது ஆப்ஷனல் கிடையாது, அதனால் உங்களுடைய ரோல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே தொடர ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே டைப் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ப்ரொசீடு கொடுத்துருவேன். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கேன், ஸோ உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 முதல் 12 வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 முதல் 12. இதில் பார்த்தீங்கன்னா 6வது ஸ்கூல், அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே படிச்சிங்கன்னு கேட்டிருக்கு, எந்த மாவட்டத்தில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பஞ்சாயத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேமு, அப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் பாஸ் ஆனீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்கூலு ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8, 9. 10க்கு நீங்கள் டைப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th ரோல் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுறா. அதே போல் தான் 11th நீங்கள் அதில் ரோல் நம்பர் டைப் பண்ணாதில்ல, உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் டைப் பண்ணால், அதே போல் 12th அதே போல் உங்களுடைய ரோல் நம்பர் எல்லாமே டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பஞ்சாயத்துன்னு கேட்டிருக்கு, அதை நீங்கள் கிளியராக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுடைய நேம் கேட்டிருக்கு, அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. எந்த இயரில் நீங்கள் 6 முடிச்சோ அந்த இயரை நீங்கள் அதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா டீட்டெயில்ஸும் டைப் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் கிளாஸ் முதல் 12ஆம் கிளாஸ் வரை ஒரே ஸ்கூலில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஒருக்க டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இதெல்லாம் நீங்கள் டிக் மார்க் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துடும். இப்படி டிக் மார்க் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாம் வந்துடும், நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. எல்லாம் நான் டைப் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடரவும்னு சொல்லிட்டு ப்ரொசீட்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெப் 1 முடிஞ்சிட்டு ஸ்டெப் 2 முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி நம்ம ஸ்டெப் 3 தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 3யில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், என்ன பேங்கோ அது கரெக்டாக நீங்கள் நேம் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரான்ஞ்சு கேட்டிருக்கு, அந்த பிரான்ஞ்சை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, எந்த பிரான்ஞ்சோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்சு நேம் கேட்டிருக்கு, பிரான்ஞ்சு நேம் அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐஎஸ்எஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே இதில் வந்துடுங்க. எந்த நீங்கள் வங்கி பிரான்ச் நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப என்ற உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்கலாகவே இதில் ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா டீட்டெயில்ஸும் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரீவியூன்னு கேட்டிருக்கு. நம்ம இதை சேவ் ப்ரீவியூ கொடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்கலாக ஷோவா, அதெல்லாம் நீங்கள் கரெக்டான ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சேவ் ப்ரீவியூ கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவ் ப்ரீவியூ கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணால் நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதன் ஒன்று நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு வெற்றிகரமாகட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகட்டு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப ஹோம் பேஜ் போய் திரும்ப உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய மொபைல் மூலமாகட்டும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அவங்க கரெக்டாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துரு டாக்குமெண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உங்கள் அக்கௌண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்கலாகவே கிரெடிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.